என்னுடைய பெயர் டி நகர் பாலா. நான் சென்னை டி சிஐடி நகர் கனால் பேங்க் ரோட்டிலிருந்து இப்போது பேசுகிறேன். இந்த இடத்தில் சுமார் 15 ஆண்டுகளாக இயற்கை சார்ந்த உணவு வகைகளை கொண்டு இந்த விநாயகர் உருவாக்கப்பட்டு, கடந்த முறை மைசூர் பாக் விநாயகர், இந்த முறை பாதுஷா தேவையான பொருட்களை கொண்டு பாதுஷாவால் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர் சுமார் 250 கிலோ எடை கொண்டது. இது உருவாக்க கடந்த 5 தினங்களாக இரவும் பகலுமாக 5 நபர்களை கொண்டு இந்த விநாயகர் உருவாக்கப்பட்டுள்ளது. கடல் சார்ந்த உயிரினங்கள் உணவாக ஒவ்வொரு வருடமும் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை கொண்டு இந்த விநாயகரை கடலில் கடக்கும்போது மீன்களை சார்ந்த உணவுகள் உணவுக்காக இந்த விநாயகர் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல எள், முந்திரி பருப்பு, மைதா மாவு, ஏலக்காய், லம்ஸு, திராட்சை, சர்க்கரை, அப்புறம் எள், வெள்ளை எள், கருப்பு எள், உடைத்த கடலை, வேறுகடலை, இதுவால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது கடந்த திங்கக்கிழமை இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று நைட்டு தான் இது பூர்ணமாக இது முடிவடைஞ்சது. நாங்கள் 2003 முதல் வருஷம் நவதானியத்தால் உருவாக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பேரிச்சமழை விநாயகர், கடலை மிட்டாய் விநாயகர், கல்கண்டு விநாயகர், தேங்காய் விநாயகர், பூந்தி விநாயகர், மைசூர் பாக்கு விநாயகர், இப்படி பலவிதமான பொருட்களை கொண்டு வருடந்தோறும் இயற்கையாக உணவால் உருவாக்கப்பட்ட விநாயகர். இதில் வந்து கலர் சாயம் அதெல்லாம் போடாமல், மக்கள் மாசுபடாமல் இந்த விநாயகர் சிலையை கடலில் கரைக்கணும். என்ன காரணம் இப்படி வருடந்தோறும் நீங்க வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதற்கு என்ன காரணம்? அதுவே ஒரு விநாயகர் சிலை வைத்து வணங்குவதற்கு முக்கிய காரணம் வந்து, வாயில்லாத ஜீவன்கள், அது காஞ்சி பரமாச்சாரியார் வந்து வாயில்லாத ஜீவனுக்கு உணவு அளிப்பவன் கடந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட எவ்வளோ துன்பத்தையும் நீக்கும் அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியார் சொல்லியிருக்கார். அதனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்து நான் இதை வந்து முழுமையாக, ஒவ்வொரு வருடமும் இயற்கையான உணவுகளை, எறும்பு, இப்போ கடலில் மீன், இந்த மாதிரி வாயிலா ஜீவனுக்கு உணவாக இது பயன்படும் அப்படின்றதுனால இதை ஒரு பேசிக்காக எடுத்து வருடந்தோறும் நம்ம உணவு சார்ந்த விநாயகரை நான் உருவாக்கப்படுகிறேன். ஆமாம், இங்கே 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட்டினமாக்கம் பீச்சில் இதை வந்து நாங்கள் கரைக்கிறோம்.